ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குவைத்தோட அப்டேட் பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். குவைத் உள்துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. குவைத் உள்ளூர் நாளிதழ்கள்லாம் அந்த செய்தி வெளியாகிருக்கு. குவைத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு வந்து அவங்கவுங்க வேலை பார்க்குற ஸ்பான்சர்ட்டை வந்து தப்பிச்சு ஓடி போய் வேறு ஸ்பான்சர்ட்டை வேலை பார்க்குறது, வேறு இடத்துங்களில் வேலை பார்க்குறது, தெரியாமல் வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிச்சிருக்கு குவைத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் ஆட்சேர்ப்பு, குவைத்துக்கு வேலைக்கு சேர்க்குற ஆட்சேர்ப்போட செலவு வந்து அதிகமாகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பிஏஎம் என்ன சொல்லியிருக்காங்க, குவைத் பிஏஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்தந்த ஸ்பான்சர்ட்ட தான் அந்தந்த வேலை பார்க்குற தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறாங்களாம். ஸோ வேறு தொழில் ஒரு ஸ்பான்சர்ட்டேருந்து வேறு இடத்துல வேறு ஒரு தொழிலாளர் வந்து வேறு ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க உடனடியாக நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வேலை பார்க்குற ஓனர்ட்டு தப்பிச்சு போய் தலைமறைவாக இருக்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது வேறு ஸ்பான்சர்ட்டை வேலை பார்க்குறவங்களாக இருந்தாங்கன்னா நாடு கடத்துவாங்க, தலைமறைவாக இருந்து தப்பிச்சு போய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் இருக்காங்க. குவைத்தில் உங்கள் நண்பர்கள் யாராவது குவைத் நாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் குவைத்தோட இன்னொரு அப்டேட் நியூஸோட சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.